இந்த வீடியோவில் நாம் பிரெட் பஜ்ஜி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பிரெட் பஜ்ஜி செய்வதற்கு நான் வந்து இங்கே ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா கொலக்கொலன்னு வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கை. இது நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொலக்கொலன்னு வேக வச்சுட்டோன்னா நம்ம கையிலே இதை பிசைஞ்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு இது மாதிரி சாஃப்டாக வர மாதிரி உருளைக்கிழங்கு பிசைஞ்சிக்கணும். இதை பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துக்குங்க. அந்த மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டு அதையும் நல்லா கலந்துக்குங்க. இந்த மசாலா வந்து உருளைக்கிழங்குல நல்லா கலந்துருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். நம்ம இப்போது பஜ்ஜி மாவு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவை. அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. பாருங்கள் நம்ம எடுத்தால் வந்து நம்மளுக்கு கீழே லைட்டாக சொட்டுற மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பிரெட் எடுத்துக்கோங்க. 1 பக்கம் வந்து 2 பக்கமும் க்ரீன் சட்னி தடவிக்கலாம் பிரெட்டில். 2 பிரெட்டில் தடவிக்கோங்க. 1 சைடில் இது மாதிரி நல்லா தடவிக்குங்க. அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு கிரேவி எடுத்து மேலே தடவிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா மேலே நல்லா ஃபுல்லாக தடவிக்குங்க. இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு 1/2 கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா 1/2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் முங்குற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா முக்கிக்குங்க. நல்லா முக்கிட்ட பிறகு எண்ணெயை நல்லா காஞ்ச பிறகு இதை எடுத்து அதில் போட்டுக்குங்க. 1 பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை புட்டு கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.